எவ்வளவோ பேசிவிட்டோம், எவ்வளவோ எழுதிவிட்டோம், ஆனால் இன்றைக்கும் மாநில சுயாட்சி கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் நான் மெத்த பணியோடும் சொல்கிறேன், இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன். பிரதமர் சொல்கிறார் எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். அமித்ஷா சொல்கிறார் ஒருமைப்பாடு வேண்டும் என்றால் இந்திக்கு வாருங்கள் என்று சொல்கிறார். நான் பழைய நினைவுகளை எல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன். ஏதோ முதலமைச்சர் இருக்கிறார், நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்கின்ற திமுறோடு பேசவில்லை. தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சிக்கு வந்துவிட்டது. ஆனால் எங்களுடைய தத்துவத்தின் பிதாமகனாக தந்தை பெரியார் சாகர வரை தனித்தமிழ்நாடு கேட்டார். அவர் இறப்பதற்கு முன்னால் 3 மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்த நாளுக்கு விடுதலையிலே ஒரு அறிக்கை எழுதினார். அதிலே சொன்னார், இந்தியாவில் இருக்கிற வரை இந்து மதம் என்னை சூத்திரனாக வைத்திருக்கும், இந்தியாவில் இருக்கிற வரை இந்து மதம் என்னை பஞ்சமனாக வைத்திருக்கும், அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற வரை என்னுடைய தமிழனுக்கு பொருளாதார வளர்ச்சி வராது, உத்தியோகத்தில் பங்கு கிடைக்காது, எந்த ஏற்றமும் இருக்காது. எனவே நான் முடிவு செய்து விட்டேன், இன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏற்றுக்கொள்ளாது, அவர்கள் தங்களை மாநில சுயாட்சி என்று சுருக்கிக் கொண்டார்கள். ஐயா எழுதுறார், கடைசியாக எழுதுறார், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுருக்கிக் கொண்டது மாநில சுயாட்சியோடு. ஆனால் நான் சொல்கிறேன், பிரிவினை வேண்டும், தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று இளைஞர்களே முன்வாருங்கள், பேச்சு குத்திக் கொள்ளுங்கள், சுதந்திர தமிழ்நாடு தான் நம்முடைய கடைசி நேர்வு என்று பெரியார் சொன்னார். பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அதிலே இருந்து விலகி ஜனநாயகத்திற்காக, இந்திய நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்காக சற்று விலகி தந்தையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியா வாழ்க என்று சொன்னோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், பிரதமருக்கு சொல்கிறேன், மெத்த பணிவன்போடு சொல்கிறேன், உங்களை பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மேடையில் எங்களுடைய தலைவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர், எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டுவிடாதீர்கள், மாநில சுயாட்சி தாருங்கள், அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.